சாம்பார்ல உப்பா கொட்டு அண்ணே. நானும் என் பங்குக்கு மூணு கை உப்பு போட்டேன்னு. ஏண்டா கைக்கு கைக்கு உப்பா போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா? தண்ணி கொஞ்சமா கொதிச்சுட்டாங்க அப்புறம் அதுல கொஞ்சமா நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம எந்த நான்வெஜ் செஞ்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதுல வந்து நம்ம மஞ்சள் மிக்ஸ் பண்ணிடணும். மஞ்சள் இஸ் ஆன்டிபயோட்டிக். போட்டுக்கலாம். ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேக்குற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? நம்ம வேக வைக்க வைக்கிறப்பல ரோல்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா செய்யறதுக்காக நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. மசாலா செய்யறதுக்காக எண்ணெய் நம்ம சூடு பண்ணிக்கலாம். நான் பாடுறேன். பாடு. ஸ்டோவல்ல கடாய் சக்கடல்ல கடாய் வெடிவல நாடு போய் கேயுண்டலை. போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வந்துட்டு அப்புறம் நம்ம வெட்டி வச்ச இந்த ரெண்டு பெரியவங்களை ஆட் பண்ணிட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். என்னால முடியல. பொன்னிறமா நன்றி கடல் தூக்கு போச்சு. இப்ப வந்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம்.
அனுப்பிடலாம் எங்க அனுப்ப போற ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகா தூள் 2 டீஸ்பூன் தனி மிளகா தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் 2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து கலரி விட்டுக்கலாம் யாரே போடுவோம் கடைசியா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீ சுனிதா நம்ம வீட்டு சுனிதா உங்க அக்கா நம்ம வீட்டு சிவாங்கி நீ நம்ம வீட்டு சுனிதா சொல்லுங்க நம்ம கடச்சா டம்டா சாஸ் ஊத்திக்கலாம் நீ பிதுக்கல பிதுக்கல போதும் லாஸ்டா லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் புளி சட்டி உள்ள கை ஓட்ட போற நான் ஒரு சொட்டு கூட வர மாட்டேங்குது குட்டு நான் பாத்துக்கிறேன் சரியா நான் கட்டு ஸோ நம்ம இப்போ ப்ரானுக்கு ரோல் செஞ்சு மசாலா செஞ்சிட்டோம் அடுத்து நம்ம வந்து வேக வச்ச அந்த ப்ரானை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இறாவை எடுத்துட்டு சேர்த்துட்டு அப்புறம் இறாலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தனி மிளகா தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா கொஞ்சமாக லெமன் இதை போட்டுட்டு இது நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா கூட நல்லா பிரான் நல்லா மிக்ஸ் அப் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருப்போம் ஸோ நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கும்போது சைடில் வந்து நம்ம ரோலுக்கு தேவையான வந்து சப்பாத்தியை வந்து நம்ம செஞ்சிடலாம் ஸ்பெஷல் அது நார்மல் சப்பாத்தி தான் அதை நம்ம நம்மளே சைடில் நம்ம செஞ்சு எடுத்துப்போம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டு குட்டி சுட்டிட்டு சரியா ஓகே இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி சுட்டி சொல்ல சேர்த்து நான் இந்த ப்ரான் ரோலை செஞ்சு முடிச்சிட்டேன் ஸோ இந்த செஞ்ச ப்ரான் ரோலை வந்து எப்படி இருக்கிறத வந்து நம்ம வீட்டு செய்வாங்க நம்ம வீட்டு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லட்டும் எடுத்துக்கோ நம்ம வீட்டு சுனிதா வந்து பாத்தீங்கன்னா பல்ல படமே வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி ஒரு வேற ஒரு நல்ல வீடியோ வந்து பாக்குறது அது வரைக்கும் சைனிங் ஆஃப் பை.